Pride and Prejudice by Jane Austen. About the author, இவங்க வந்து 16 டிசம்பர் 1775ல பிறந்திருக்காங்க அண்ட் 18 ஜூலை 1817ல இறந்துருக்காங்க. இவங்க வந்து 1787லேருந்து 1817 வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், மான்ஸ்ஃபீல்ட் பார்க், அப்புறம் எம்மா, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இவங்களுக்கு கொடுத்தது. பட் அவங்களோட லைஃப் டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டது. கேரக்டர்ஸ்: எலிசபெத் பென்னட் இந்த நாவலோட புரோட்டகானிஸ்ட், ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி ஒரு வெல்தி ஜென்டில்மேன், ஜேன் பென்னட், லிடியா பென்னட், மேரி பென்னட், கேத்ரின் பென்னட், இவங்க நாலு பேருமே பென்னட் ஃபேமிலியில் உள்ள சிஸ்டர்ஸ். இவங்க நாலு பேரும் இவங்க கூட பிறந்தவ தான் எலிசபெத் பென்னட்டும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் பென்னட், இவங்க தான் இந்த பென்னட் சிஸ்டர்ஸோட அப்பா. மிஸ்ஸஸ் பென்னட் மிஸ்டர் பென்னட்டோட ஒய்ஃப். ஜார்ஜ் விக்கம் ஒரு ஹேண்ட்ஸம் மேன். லேடி கேத்ரின் டிபார் ஒரு ரிச் பாசி நோபல் விமன். சார்லோட்டே லூக்கஸ் இவங்க வந்து எலிசபெத்தோட ஃப்ரெண்ட். இதை தவிர்த்து பிங்லி, காலின்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சில மைனர் கேரக்டர்ஸும் இந்த நாவலில் இருக்காங்க. பென்னட் ஃபேமிலி வந்து லாங்போர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட் அண்ட் அவங்களோட ஃபைவ் டாட்டர்ஸ் ஜேன், எலிசபெத், மேரி, கேத்ரின் அண்ட் லிடியா. இப்படி அஞ்சு டாட்டர்ஸோடு இருக்காங்க. ஒரு ரிச் யங் மேன் பிங்லி அப்படிங்கிற பர்சன் வந்து நியர்பை பக்கத்தில் இருக்க ஒரு மேன்ஷன் நெதர்ஃபீல்ட் பார்க் அப்படிங்கிற மேன்ஷனில் இருக்கார். அவருக்கு வந்து ஜேனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பிங்லியோட சிஸ்டரும் ஃப்ரெண்டு சிஸ்டர் கேரோலின் அப்புறம் ஃப்ரெண்டு டார்சி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மிஸ்டர் பென்னட்டோட ஃபேமிலியோட கேரக்டர் வந்து பிடிக்காது. அதனால எப்படியாவது பிங்லியை அந்த ஃபேமிலியிலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பேருமா சேர்ந்து ப்ரோக் பண்ணி விடுறாங்க. ஜேனுக்கு வந்து பிங்லி இப்படி தன்னை பிரிஞ்சு போனதை நினச்சி ரொம்பவே வருத்தமாக ரொம்ப சோகமாக இருக்கிறார். மிஸ்டர் பென்னட்டோட எஸ்டேட் வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால அவரோட கசின் மிஸ்டர் காலின்ஸுக்கு வந்து அவரோட எஸ்டேட்டை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த காலின்ஸ் வந்து எலிசபெத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. ப்ரப்போஸ் பண்ணும்போது எலிசபெத்துக்கு இவன் நமக்கு வந்து செட் ஆகிற அளவுக்கு இவன் வந்து அவ்வளோ புத்திசாலி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எலிசபெத்தும் வந்து இவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறா. காலின்ஸ் வந்து இவன் பிரேக்கப் பண்ணிட்டா, இவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த செகண்ட்லேயே வந்து எலிசபெத்தோட ஃப்ரெண்டு சார்லோட்டே டி லூக்கஸ் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி தன்னோட ஒய்ஃபாக மாற்றிக்கிறான். எலிசபெத்துக்கு டார்சியை முதல்ல இருந்தே பிடிக்காது. ஏன் அப்படின்னா டார்சி வந்து ஒரு கர்வமான ஒரு பர்சன். எதனால அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ரிச் பர்சன் தான். அவன் வந்து எப்போவுமே நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் பெரிய ஒரு பர்சன், ரொம்ப ப்ரைடாக இருக்கிற ஒரு பர்சன். இந்த அதனாலேயே வந்து எலிசபெத்துக்கு டார்சியை வந்து பிடிக்காது. அண்ட் அவள் வந்து என்ன பிலீவ் பண்ணா அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டு எலிசபெத்தோட ஃப்ரெண்டு விக்கமை வந்து இவன் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பினான். அதனால வந்து இவன் வந்து டார்சியை வந்து வெறுத்துட்டு இருந்தான். அப்புறமா இவன் வந்து விக்கமோட கேரக்டரையும் இவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா. விக்கம் வந்து எலிசபெத்துக்கிட்ட காசு இல்லாத போது மிஸ் கிங் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட வந்து தன்னோட மனசை வந்து பறிகொடுத்தான். அவள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கம் பறிகொடுத்தான். இதனால் வந்து எலிசபெத்துக்கு விக்கம் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயமும் வந்து எலிசபெத்துக்கு தெரிய வந்தது. எலிசபெத்துக்கு விக்கமாக பிடிச்சிருக்கு. பட் விக்கமோட கேரக்டர் இப்படி என்ன அப்படிங்கிறதே இவளுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால அவனை ஏற்றுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கா. இப்போ வந்து அவளோட ஃப்ரெண்டு சார்லோட்டேவை ஹன்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல போய் மீட் பண்ணுறான். அங்கே டார்சி எலிசபெத்தை மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறான். எலிசபெத்துக்கு ரொம்ப ஷாக். நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணை எப்படி இவன் ஒரு கர்வமான ஒருத்தன் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணுறான், நம்மளை மாதிரி ஒரு ஆர்டினரி கேர்ளை வந்து எப்படி இவன் ப்ரிஃபர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கும் பயங்கர வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இவன் வந்து டார்சி வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் எலிசபெத்தோட சிஸ்டரோட லவ்வை வந்து பிங்லி கிட்டேருந்து பிரித்து விட்டுருப்பான். அதனால வந்து இவன் வந்து எலிசபெத் அவனோட லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணுறா. அண்ட் வந்து அவள் வந்து அக்யூஸ் பண்ணுறா என்ன அப்படின்னா விக்கம் கிட்ட வந்து நீ தப்பாக பிஹேவ் பண்ணிட்ட, நீ அவனை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் வந்து இவன் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை வந்து
அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்த நாளே வந்து டார்சி வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான், நான் வந்து அப்படி ஒன்றும் தப்பான கேரக்டர் கிடையாது, நான் வந்து நான் ஒன்றும் எது எந்த தப்பான விஷயமும் பண்ணலை அப்படின்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்தி அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறான். அந்த லெட்டரை வாசித்த பிறகு எலிசபெத்துக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவள் வந்து பிஹேவ் பண்ண விஷயம் ரொம்ப தப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எலிசபெத் வந்து ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாவ. டார்சி வந்து எலிசபெத்தை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவன் வந்து எலிசபெத்துக்கு வந்து புரிய வைக்கிறா. இப்போ வந்து டார்சி முன்னாடி மாதிரி ரொம்ப கர்வமாக இல்லை, ரொம்ப பொலைட்டாக இருக்கான். அவன் எப்படி முன்னாடி இருந்தானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எலிசபெத்துக்கு வந்து டார்சி கிட்ட வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, விக்கம் வந்து எலிசபெத்தோட சிஸ்டர் லிடியா கூட வந்து எலோ போயிட்டான், அதான் ஓடி போயிட்டான். ஸோ எலிசபெத்தோட நாலேஜே இல்லாமல் விக்கமை டார்சி கண்டுபிடிச்சு நீ லிடியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். விக்கம் வந்து சும்மா ஒன்றும் ஒத்துக்கலை, நிறைய காசு டார்சி வந்து கொடுத்தான். கொடுத்த பிறகு தான் வந்து நான் வந்து அவன் வந்து லிடியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கே அவன் வந்து ஒத்துக்கிட்டான். டார்சி வந்து விக்கம்க்கு ஒரு ஜாபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். எதுக்காக அப்படின்னா, டார்சி இதெல்லாம் மொத்தமாக செஞ்ச ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா, எலிசபெத்தை அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி எலிசபெத்துக்கு தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணி எலிசபெத் கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்து இவ்வளோவும் செய்கிறான். இதை எலிசபெத் புரிஞ்சுக்கிட்டு எலிசபெத்துக்கு இதுக்கு மேலே டார்சிக்கு மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டார்சியை பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு டைமில் வந்து லேடி கேத்ரின் டி போர் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எலிசபெத் வந்து டார்சியை கல்யாணம் பண்ண போகிறான், என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமில் எலிசபெத்துக்கு டார்சி மேலே இருக்கிற அந்த லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. டார்சிக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், இந்த இவ லவ் பண்ணுறா, இவளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து திரும்பவும் வந்து டார்சி வந்து எலிசபெத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். ப்ரொப்போஸ் பண்ணும்போது எலிசபெத் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. அண்ட் இதுக்கு பிறகு ஜேனும் என்ன பண்ணுற, அதாவது பென்னட் சிஸ்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜேன் சொன்னேன்ல, அந்த ஜேனும் வந்து இப்போ பிங்க்லி கூட இருந்த திரும்ப அந்த லவ்வை வந்து அவங்க வந்து ரினியூ பண்ணுறாங்க. அண்ட் வந்து மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எலிசபெத் அண்ட் டார்சி வந்து சேர்ந்துட்டாங்க, அண்ட் ஜேனும் பிங்க்லியும் கூட சேர்ந்துட்டாங்க. இப்படி தன்னோட ரெண்டு டாட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி தான் இந்த நாவல் வந்து கன்க்ளூட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.